பெங்களூருவில் தண்ணீர் தட்டுப்பாடு அதிகரித்த நிலையில் குடிநீர் விநியோகம் செய்யும் லாரிகள் வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனையடுத்து குடிநீர் லாரிகளுக்கு பெங்களூரு மாவட்ட நிர்வாகம் கட்டண நிர்ணயம் செய்திருக்கிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தண்ணீர் பிரச்சினை தலைவிரி தாடுவதால் டேங்கர்களில் தண்ணீர் வாங்கி பயன்படுத்தும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் பொதுமக்கள். தற்போது பெங்களூரு நகரில் மட்டும் 4000 தண்ணீர் டேங்கர்கள் இயங்கி வருகின்றன. ஆனால் குடிநீர் பிரச்சினையை பயன்படுத்தி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் மக்களிடம் இருந்து அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து தண்ணீர் டேங்கர்களுக்கான கட்டணத்தை பெங்களூரு மாவட்ட நிர்வாகம் நிர்ணயம் செய்து முறைப்படுத்தியுள்ளது. தொழில்நுட்ப ஆலோசனைக் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் 4 மாத காலத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் பயன்படுத்தப்படும் தண்ணீர் டேங்கருக்கான கட்டணம் கிலோமீட்டர் மற்றும் தண்ணீர் அளவை பொறுத்து நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 5 கிலோமீட்டர் தூரத்திற்கான 6000 லிட்டர் தண்ணீர் டேங்கருக்கு 600 ரூபாய் கட்டணம் நிர்ணயித்துள்ளது. மேலும் 8000 லிட்டர் தண்ணீர் டேங்கருக்கு 700 ரூபாயும் 12000 லிட்டர் தண்ணீர் டேங்கருக்கு 1000 ரூபாய் எனவும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் 5 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வரையிலான தூரம் என்றால் 6000 லிட்டர் தண்ணீர் டேங்கருக்கு 750 ரூபாயும் 8000 லிட்டர் தண்ணீர் டேங்கருக்கு 850 ரூபாயும் 12000 லிட்டர் தண்ணீர் டேங்கருக்கு 1200 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் டேங்கர் லாரிகளின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் எனவும் பெங்களூரு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத்.